இந்த ஈஸியான கிரேவி பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு குக்கரில் நான் அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பை கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு தண்ணியை வடித்து சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு பீட்ரூட் வந்து சேர்த்துருக்கேன். கொஞ்சம் ரஃபாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம அதை கழித்து சாப்பிட்ற சைஸ்க்கு கட் பண்ணால் போதும். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து இந்த பாசிப்பருப்பும் பீட்ரூட்டும் வேக வைக்கிறதுக்கு விசில் வச்சுக்கலாம். ஒரு 4 விசில் வச்சால் போதும், கரெக்டாக வெந்துடும். பருப்பும் கழுவாக வந்துடும், பீட்ரூட்டும் நல்லா வெந்துடும். ஸோ இது விசில் வர்றதுக்குள்ளே ஒரு மிக்சி ஜாரில் மசாலா அரைச்சிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மிக்சி ஜாரில் நான் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துருக்கேன், 3 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, 1/5 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பும் பீட்ரூட்டும் நல்லா வெந்துருச்சு. ஒரு கரண்டியை வச்சு கொஞ்சம் லைட்டாக மசிச்சு விடுங்க, ரொம்ப போட்டு குழைக்க வேண்டாம். ஸோ லைட்டாக அந்த மாதிரி மசிச்சு ஒரு வாட்டி கலந்துருக்கலாம். கலந்து திரும்பவும் அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். அடுப்பை பற்ற வச்சதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம அந்த அரைச்ச தேங்காய் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். மிக்சி ஜாரை வாஷ் பண்ணி ஊற்றுறதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் அலம்பி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துக்கலாம். இந்த பீட்ரூட் பாசிப்பருப்பு கூட வந்து இது நல்லா கலந்துக்கலாம். கலந்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில், லோலேருந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா வேக வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால அதோடய பச்சை வாசனை கொஞ்சம் போகணும். அந்த 5 நிமிஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே தாளிப்பு போட்டுக்கலாம். இதுக்கு கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். இந்த தாளிப்பு வந்துட்டு இந்த நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பாசிப்பருப்பு பீட்ரூட் போட்ட கறி, அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான், ஏன்னா தாளிப்பு போட்டு கொதிக்க வைக்கக்கூடாது. தாளிப்பு போட்டு உடனே அடுப்பு நிறுத்திடுங்க. நிறுத்திட்டு கடைசியாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை தூவி மிக்ஸ் பண்ணி இறக்கிட வேண்டியது தான். இது சாதம், சப்பாத்தி, தோசைக்கெலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாம் இந்த கிரேவி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.